ஆசை மொத்தமோ ஆடி திறனோ கேளு வரங்கேளு. வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் துபாயில் விமான கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய வழிமுறை அறிவிப்பு தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம். துபாயில் கடந்த சில வருடங்களாக ஏர்ஷோ எனப்படும் விமான கண்காட்சியை ஒட்டி விமான சகாசகங்களும் விற்பனையும் நடைபெற்று வருகின்றது. இந்த வருட விமான கண்காட்சியில் சுமார் 1200 விற்பனை காட்சியாளர்கள் பங்கு பெறுகின்றனர். இந்த வருட துபாய் ஏர்ஷோ எதிர்வரும் நவம்பர் 12 முதல் 16 வரை 5 நாட்களுக்கு அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற உள்ளது. விமான நிலையத்தை சுற்றியுள்ள சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என துபாய் போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. இந்த விமான சகாச கண்காட்சி தினமும் காலை 7 முதல் மாலை 6 வரை நடைபெறும். வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் இருப்பதற்காக தங்களுடைய வாகனத்தை தவிர்த்துவிட்டு இப்னு பத்துதா மல் மற்றும் அல் மக்தூம் விமான நிலையம் இடையே இயக்கப்படும் சிறப்பு செட்டில் பஸ் சேவையை பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் நெரிசல் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ள ஷேக் ஜாயித் ரோடு, அல் எலாயிஸ் தெரு, எமிரேட் ரோடு, ஷேக் முகமது பின் ஜெயித் ரோடு மற்றும் ஜபல் அலி ஆகியவற்றை தவிர்ப்பதுடன் இங்கு வாகனங்களை சாலை ஓரங்களில் நிறுத்தவும் கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று நாங்கள் பார்த்த விடயம் துபாயில் விமான கண்காட்சி நடைபெற உள்ளது. அந்த விமான கண்காட்சியை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய வழிமுறை அறிவிப்பு தொடர்பான தகவலை உங்களுக்கு தந்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருக்க வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேனா இனிக்கோ வேற வழியேது.